நம்ம தமிழ்நாட்டில் டுவெல்த்து லெவலில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் போதும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கால இடங்கள் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக்கிங் அண்ட் கவுண்டர் அண்ட் கிளர்க் பொசிஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேலையை வந்து வெளியிட்ருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி அதாவது ட்ரைனிங்கில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒராயிரத்தி உங்களுக்கு சேலரி இருக்கும் அண்ட் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டுக்காக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் லெவலில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் காம் இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த டெக்குமெண்ட் போர்டை வந்து வெளியிட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜாபெல்லாம் விட்டுருந்தாங்க நம்ம சேனல் வந்து அப்டேட் இருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கிராஜுவேட்டுக்காக பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்க அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டுருக்கு பதிமூணாந்தேதி வந்து இந்த அப்ளிகேஷன் முடிய போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இப்போது ரீசெண்டாக வந்து என்ன அப்ளிகேஷன் வந்து வெளியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அதாவது நான் கிராஜுவேட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி படித்திருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தாவே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அதாவது நீங்கள் கிராஜுவேட் படிக்காமல் இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இது வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க சரிங்களா பப்ளிக் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தாலே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் க்ளோஸிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதோட கரெக்ஷன் டேட்டு அண்டு பேமெண்ட் பே பண்ணுற டேட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நமக்கு யாரும் என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிக்கெட் செக் பண்ணுறதுக்காக தான் எல்லோரும் அப்ளை பண்ணுவாங்க சரிங்களா டிக்கெட் செக்கிங் போஸ்ட் அண்ட் அக்கௌண்ட் கிளர்க்கு போஸ்ட் அண்ட் ட்ரெயின் கிளர்க் போஸ்ட் அண்ட் ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக்கிங்க அதாவது டிக்கெட் கிளர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்ட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி டோட்டலாக இருக்குது அதிகமான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கிளர்க்காக தான் உங்களுக்கு அதிகமாக வேகன்சி கொடுத்துருக்காங்க அண்டு அக்கௌண்ட் கிளர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போதாயிரத்தி ரூபாய் இருக்கும் அண்டு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் முந்நூற்றி அறுபத்தோரு வேக்கன்சி இருக்குது அண்ட் ஜூனியர் கிளர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேக்கன்சி இருக்குது அண்டு ட்ரெயின் கிளர்க்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும் அண்டு எழுவத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்குற ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் மற்ற அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் இப்போ பார்ப்போம் பார்க்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்வி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட்டுக்காக கூட்ருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிராஜுவேட்டுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் இதுலேயும் சேமாக இருக்கும் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட்டு வந்து இருக்கும் இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டைப்பிங் அண்ட் ஸ்பீடு அண்ட் டைப்பிங் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கால் லெட்ரு அதில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மெயில் ஐடி மெயில் ஐடியில் தான் உங்களுக்கு கால் லெட்ரு வரும் அண்டு எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அண்ட் உங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கீழே நான் உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்பிரியன் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இந்த மட்டும் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் கிராம் லெவலில் வந்து பொறுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்சிஎல்ல பொறுத்த வரைக்கும் மூணு த்ரீ இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டிக்கு த்ரீ இயர் அண்ட் ஓபிசிக்கு வந்து ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் தான் நீங்கள் ப்ளஸ் டூ படித்திருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா எக்ஸாமினேஷனை ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஃபஸ்ட் ஸ்டேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகிரி ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா ஃபீஸ் இருக்கும் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண ஐநூறு ரூபாயில வந்து நானூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும் ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதனால உங்களுடைய பேங்க்கோட டீட்டெயில் வந்து நீங்கள் அப்ளை போது நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுங்க அண்ட் பிடபிள்யூடி ஃபீமேல் இவங்க எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சரிங்களா இரநூத்தம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீ ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்டு அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறம்போது கரெக்டாக கொடுங்க அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ் எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்டு கொஞ்சம் பெனிஃபிட்டும் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அதோட இதில் அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஒன் கம்ப்யூட்ரு பேஸ்டு டெஸ்ட் டூ அண்ட் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அண்ட் எக்ஸாம் டியூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா மினிட்ஸ் வந்து தொண்ணூறு மினிட்ஸ் மினிட்ஸ் இருக்கும் அண்ட் ஜென்ரல் அவர்னஸ் நாற்பது கொஷினும் மேத்தமெட்டிக்ஸில் வந்து முப்பது கொஷினும் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கொஷின் டோட்டலாக நூறு கொஷின் இருக்கும் நூற்றி இருபது நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் தான் உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வில் பி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரை மார்க் அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியுமோ அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜா அதாவது என்னென்ன மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு என்னென்ன கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமேட்டிக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் சாக்கியாலஜி அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டேஜ் டிவூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டு சேம் தான் அதில் வந்து நூறு கொஷின் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது கொஷின் இருக்கும் அதோட இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிளர்க்குக்கும் அண்டு ஜூனியர் கிளர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டேஸ்ட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆனால் மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்ட்டே கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஷார்ட் லிஸ்ட்டிங் கேண்டிடேட்ஸ் வேற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டு அதாவது நார்மல் மார்க்கை வச்சு அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு மல்டிப்ளை கருக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டாக உங்களுக்கு ஜாபோடு உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மெயில் ஐடி இருக்குதுங்களா மெயில் ஐடி அந்த மொபைல் நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிரும் அப்படின்றத இந்த ஆர் ஆர் சென்னை ஆர்ஆர்பி இந்த வெப்சைட் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இந்த டபுள்யூ டாட் சென்னை டாட் என் இந்த ரயில்வே டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அப்ளை நவுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டும் அவைலபிளாக இருக்குது அண்ட் நான் கிராஜுவேட்டும் அவைலபிளாக இருக்குது அண்டு டெம்பரவரி அண்ட் ஜாபும் அவைலபிளாக இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பாப்புலர் கிராஜுவேட் அண்ட் டெக்னிக்கல் பாப்புலர் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டைப்ல கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது சரிங்களா மேலே வந்து அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க அந்த அப்ளைன்றதை நீங்கள் கொடுத்தீங்கனவே போதும் இதில் வந்து கிரியேட் ஏ அக்கவுண்ட் அண்ட் ஹாவ் அ ஆல்ரெடி அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சாலும் நீங்கள் டேரெக்டாக கொடுத்து உள்ளே போகலாம் அப்படி இல்லையா நீங்கள் நியூ பாஸ்வே அதாவது நியூ கிரியேட் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் வந்து எல்லாமே உங்களுக்கு கிராஜுவேட் டீட்டெயில் அண்ட் டுவெல்த்து மார்க் ஷீட்டு இதோட நம்பரு எல்லாமே உங்களுக்கு கேட்கும் அண்ட் ஆதார் நம்பர் பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் மெயில் ஐடி இந்த மாதிரி எல்லாமே உங்களுடைய பர்சனல் எல்லாம் கேட்கும் சரிங்களா இந்த பர்சனல் டீட்டெயிலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரெடிட் அதாவது கிரியேட் ஆகிரும் கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணி உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சிறப்புறோம்